வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல்ல என்ன பார்க்க போறோம்? ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தியானம். இந்த நெட்டை திறந்தாலே நெகட்டிவிட்டி தான். அடுத்து உன கிண்டல் பண்றது, கலாய்க்கிறது, சொல்றது, யாரு சிரிக்கடா சிரிங்க, திட்டுறது. அதுவும் இந்த எம்டிகேன்னு ஒரு சேனல் இருக்கு, அதான் அந்த சேனல்ல இருந்தா இந்த நெகட்டிவிட்டிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. யாராவது கமெண்ட் பண்ணிட்டாங்களா? தயவு செஞ்சு அந்த சேனலுக்குள்ள மட்டும் யாரும் போயிடாதீங்க. இக்கானது கொண்டோம், நாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். என்ன மாமா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, இந்த ட்ரோல் பண்றது, கிண்டல் பண்றது, அடுத்தவனை கலாய்க்கிறது, இது எதுவுமே இல்லாம ஒரு வீடியோ. ஆயிரம் எலிய தின்னுட்டு பூனை காசிக்கு போகுதா? ஒரு ஃபீல் குட் வீடியோவா ஒண்ணு பண்ணணும்னு, அதுதான் பார்க்க போறோம். இந்த ஆசை எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, போன வாரம் வந்துட்டு நான் இமயமலை வரைக்கும் பாபுஜிய பாக்க போயிருந்தேன். ஓ பாபா படத்துலயா? இவரே ஒரு கலாய்ச்சு போறாரா? நீங்க தான் இமயமலையில இருக்க பாபுஜியா? போன பிறகுதான் இந்த பாபுஜி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அது கிடைச்சது. அங்க கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்னை இப்படி மாத்திடுச்சு. ஓ கொரோனா பாசிட்டிவா? கொசு கொசு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துருவோம். இது மாதிரி எல்லா வீட்லயும் ஒரு பாட்டு இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்க்கும் போது எங்க வீட்டுல உள்ள பாட்டிகள் கூட அப்படிதான் சீரியல் பார்க்கும் போது இறங்கின பிறகு எதுவும் கவலைப்படக்கூடாதுங்கறியா? ஒரு ஐயோ நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கேன். ஓஹோ சிரிக்குது, அழுகுது, வேதாளமா? விளையாட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிரிக்குது அழுகுது. அண்ணியங்க விக்ரம் ஆக்டிங் பத்தி எவ்வளவு நம்ம வந்து வேற லெவல நினைச்சிருந்தோம், அதெல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல சிம்பிளா பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த குழந்தை அண்ணியன் வேதாளம் ரெண்டுத்தையும் அப்படியே சொல்றதே தெரியடா. உண்மையாவே இந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல வந்து வேற லெவல வரும். நல்லா இருக்கடாது. ஐயோ சத்தியமா நம்மளால கூட முடியாது. ஆமா பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஏய் திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரையில எனக்கு எங்கிட்டதா கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு நாமி கல்லு அட்டுக்கல்லு ஆத்தோர படிகளு ஐயா பாரு துவச்சு பாரு அசையாத கரிங்கல்லு
நான் வந்து இவர் வந்து பாடிக்கிட்டே அந்த டண்டனக்கரை 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 சொல்லும் போது என்னடா பாட்டு இது, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன பாட்டா வரும் என்ன பாட்டா வரும். இந்த பாட்டை பாடாதிண்டுக்கல் திண்டுக்கல் அந்த லைன்ல கூட ஆரம்பிச்சிருக்கலாம். வார்த்தை வரைக்கும் அவர் வந்து பாடியிருக்காரு. இத பாக்கும் போது ஒரு ஃபீல் குட் வீடியோவா எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்கு. Feel good movie. நிறைய பாடல்கள் பாட வேண்டும். அது எதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா பாடிட்டு இருக்காருல்ல. கம்பத்து பொண்ணு கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற வாயாடி பெத்த புள்ள வர போற நெல்ல போல யாரிவே யாரிவே. ஃபேன் ஆயிட்டாரா? நல்ல வீடியோ, எனக்கு பிடிச்ச வீடியோ. விக்ரமா ஆக்சுவலா இவரோட இந்த டான்ஸ் ரீல்ஸ் பாப்பேன், ரொம்பவே பிடிக்கும். என்ன மனுஷன், இந்த மனுஷன் வந்து எப்படா இந்த வயசுல இப்படி ஆடிட்டு இருக்காரு. தப்பான ஒரு விஷயம் தான், நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம வந்து இந்த வயசுல வந்து இப்படிதான் பண்ணுவோமா? மேல பாருங்க, புல்அப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கஷ்டமான விஷயம். அப்ப பண்றது கஷ்டமான விஷயம், இப்பயே நாக்கு தெளிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கமல் மாதிரியே அந்த வந்து ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவருக்கு நம்ம சொல்றோம் வந்து விஜய் எப்படி சூப்பரா ஆடுறாருப்பா, இந்த வயசுலயும் சூப்பரா ஆடுறாரு அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஆனா அவருக்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜி இவருக்கு இருக்கு. என்ன டான்ஸ் ஆட தெரியல அவ்வளவுதான் விஷயமே தவிர, மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணா நல்லாவே ஆடுவாரு. இவங்களுமே அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் குட் வீடியோ, ஒரு நல்ல வீடியோ நான் சொல்லுவேன் அதை. ரஜினி கமல் அவங்க தர்மபுரி மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மால வாழப்பழம் மாதிரி அட பாவத்தை மூணு வருடம் குரங்கு முடிஞ்ச மாதிரி.
வருமோ. ஆனா அவங்க ஏமாத்திராங்க. ஆமா இல்லையா பாட்டி அவனா ரொம்ப முக்கியமானா இருப்பாங்க. ஆனா அவங்கள தாண்டி ஃப்ரெண்டு குடுக்கறது வேற லெவல். இத ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல போட்டுக்கலாம். தூக்கிட்டுமா அதான் போயிட்டு பெரியப்பா. ஏமாத்தி வச்சாலே போதும் நினைக்கிறேன். இந்த மனசு இருக்கு அது ஒரு பயந்தாங்க, அது நம்ம ஏமாத்தி வைக்கணும். இந்த ஹாப்பினஸ்ங்கிறது ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பான். ஏன்னா நம்மளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி கூட பாத்துட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு பிக்சர் கூட இருக்கும். ஆனா சில பேர் வந்து 99 மார்க் எடுத்து 1 மார்க் எடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. 35 மார்க் ஆமா பாஸ் ஆனா சந்தோஷப்படும். நீ 99 எடுத்தாலும் அதுல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. அந்த 1 மார்க் இல்லையேங்கிற வருத்தப்படாம அடுத்ததுக்கு முயற்சி செய்யலாம். இன்னொரு அடுத்து 100 எடுக்கணுங்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். பட் அதுல இருக்க சந்தோஷத்தை வந்து அனுபவிக்காம இருக்க கூடாது. ஐயோ என்னென்ன பேசி விட்டுருக்கேன். ஒரு வீடியோ நல்ல வீடியோ போட்டா ஒரு வீடியோ இது மாதிரி மொத்த வீடியோ போடணும். அடுத்து ஒரு வீடியோ நல்ல வீடியோ ட்ரை பண்ணும். சோ ஃபைனலா வீடியோ ரெண்டு வந்தாச்சு. வீடியோல பாப்போம். நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோல யாருமே ட்ரோல் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டா சப்போர்ட் பண்ற மாதிரிதான் இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு. இருந்தாலும் எம்டிஎன் அந்த ஒரு ட்ரோல் பண்ணி பண்றதுதான் அவருக்கு அந்த இது இல்ல. ஆமா அந்த நானும் அந்த சின்ன பையன் ஏதோ நாய் பூனை ஏதாவது கேக் கொடுக்கறது கூப்பிடறானோ அப்படின்னு நினைச்சா பார்த்தா ஒரு பையன் தான் வரான். அதுல ஒருத்தர் அந்த எனக்கே வராது இதெல்லாம் கஷ்டம். அவர் அசால்ட்டா ஆடுறாரு அந்த வயசுல. நல்லா இருந்துச்சு. எல்லா வீடியோ நல்லா இருந்துச்சு. ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.